அன்பான நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்றைக்கு மருத்துவத்திலே அதாவது இயற்கையோடு இயந்த வாழ்வு என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது நம் இறைவன் நம்மை படைத்தான் நமக்காக நம்மோடு மருந்துகளையும் அவன் படைத்திருக்கின்றான் அதை நாம் அறிந்தோம் இல்லை இன்று நாம் சர்க்கரை நோயாளிகள் என்று சொல்லக்கூடிய நோயாளிகளுக்கு சில மருத்துவ குறிப்புகளை நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம் இந்த சர்க்கரை நோயாளி என்று சொல்லுகின்ற பொழுது இது டயாபெட்டிஸ் என்று சொல்லுவார்கள் இது ஜுவனைல் டயாபட்டிஸ் என்று குழந்தை பருவம் முதலே கூட வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இந்த சர்க்கரை என்பது இன்சுலின் என்கின்ற சுரப்பி குறைவதனாலே ஏற்படுகின்ற ஒரு நிலை அங்கே பார்க்கின்றோம் இதற்கு இன்று இன்சுலின் மருந்துகளை தினமும் ஊசியாக குத்தி கொண்டு அவஸ்தைப்படுகின்றோம் அந்த சர்க்கரை நோய் ஏன் வந்தது அது வந்த பிறகு எப்படி அதை நாம் போக்குவது என்று ஆய்வு கொண்டோம் இல்லை அப்படி ஆய்வு கொள்ளுகின்ற பொழுது நாம் வந்து நிற்கின்ற கடைசி இடம் இந்திய மருத்துவமாகத்தான் அது இருக்குமே தவிர வேறு மருத்துவத்தினாலே நிச்சயமாக முடியாது ஆயுர்வேதத்திலும் சரி இந்த சித்த மருத்துவ மருத்துவத்திலேயும் சரி சர்க்கரையை தீர்ப்பதற்கு மிக எளிமையான மிக வலிவான மருந்துகளை அங்கே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதிலே சர்க்கரை கொல்லி என்று ஒன்று இருக்கின்றது அது சிறு குறிஞ்சான் என்று தமிழிலே சொல்லுவார்கள் சிறு குறிஞ்சான் என்று சொல்லுகின்ற ஒரு மூலிகையை சர்க்கரை கொல்லி என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை நாம் உபயோகப்படுத்துகின்ற பொழுது இந்த சர்க்கரை நோய் என்பது அங்கே குறைகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அதே போல் இந்த சர்க்கரைக்காரர்களுக்கு ஃபைபர் என்று சொல்லுகின்ற நார்ச்சத்து உணவிலே குறைகின்ற பொழுது மலச்சிக்கல் சர்க்கரை என்று வந்தாலே அது பின்னாலே உடனே வருவது மலச்சிக்கல் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு மலச்சிக்கல் என்று வருகின்றது இந்த மலச்சிக்கல் வருகின்ற பொழுது மலம் சரியாக கழியாத பொழுது நரம்புகள் பாதிக்கின்றது கண்கள் பாதிக்கின்றது தலைவலி ஏற்படுகின்றது அந்த வகையிலே இது வெந்தயம் என்கின்ற ஒரு மூலிகையினாலே வெந்தயம் என்கின்ற ஒரு ஆகாரத்தினாலே இது போகக்கூடிய ஒன்று என்பதினாலே இந்த சிறு குறிஞ்சானோடு வெந்தயத்தை சேர்க்கின்ற பொழுது இவர்களுக்கு நார்ச்சத்து சாதாரணமாக நமக்கு கிடைக்கின்றது அந்த வகையிலே இந்த சர்க்கரை நோய் என்பது தவிர்க்கப்படக்கூடிய ஒரு உணவாக இது அமைந்திருக்கிறது அதோடு கூட நாவல் என்று சொல்லக்கூடிய நாவல் கனி அதாவது அவைக்கு முருகன் கொடுத்தது சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு நாவலை அவ்வைக்கு கொடுத்தான் வேறு கனியை அங்கே சொல்லவில்லை அவை மூதாட்டி அந்த அம்மையாருக்கு ஒரு வேளை சர்க்கரை இருந்திருக்குமோ என்னவோ இறைவன் அதற்காகத்தான் அந்த நாவல் கனியை கொடுத்திருப்பானோ அந்த நாவல் பழத்திலே எத்தனை மருத்துவ குணங்கள் அமைந்திருக்கின்றன இந்த நாவல் கொட்டை சர்க்கரையை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து என்பதை இந்த சர்க்கரை நோயாளிகள் கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்படி இந்த சிறு குறிஞ்சான் வெந்தயம் நாவல் கொட்டை அதோடு கூட இந்த கடுக்காய் என்று சொல்லுவார்கள் கடுக்காய் என்று கடையிலே மருத்துவ கடைகளே கிடைக்கக்கூடியது அந்த கடுக்காயை கொட்டை நீக்கி நாம் உபயோகப்படுத்த வேண்டும் கடுக்காய்க்கு கொட்டையிலே விஷம் என்று சொல்வார்கள் இஞ்சி சுக்குக்கு தோலிலே விஷம் என்று சொல்வார்கள் இதை நேயர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் கொட்டை நீக்கிய கடுக்காயை கூட சேர்த்து கொள்ளுகின்ற பொழுது சிறு குறிஞ்சான் வெந்தயம் நாவல் கொட்டை இந்த கடுக்காய் தோல் இவை நான்கையும் ஒன்று சேர்த்து இதை மருத்துவமாக உபயோகப்படுத்துகின்ற பொழுது அனைத்தையும் பொடித்து வைத்துக் கொண்டு வெறு கடி அளவு என்று சொல்வார்கள் மூன்று விரலிலே எடுக்கக்கூடிய அளவு அந்த அளவு காலை மாலை இரண்டு வேளை சாப்பிடுகின்ற பொழுது இவர்களுக்கு அந்த இரத்தத்திலே இருக்கின்ற சர்க்கரை பிளட் சுகர் என்பதை இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல நீரிலே வரக்கூடிய சர்க்கரை அதுதான் நீர் இழிவு என்று சொல்லுவார்கள் அது யூரின் சுகர் என்று சொல்லுவார்கள் இவை இரண்டையும் அது தடுக்கக்கூடியது அதோடு கூட போக்கக்கூடியது குணமாக்கக்கூடியது என்பதை இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அதோடு இது உணவாலே மட்டும் இது போகக்கூடிய ஒரு நோயாக நாம் நினைக்காமல் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல் பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் செரிமானம் ஆகின்ற வகையில் சாப்பிட வேண்டும் அதோடு எதை சாப்பிடுவது எதை விடுவது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதினாலே தான் வள்ளுவ பெருந்தகை மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று ஒரு குரலிலேயே சொல்லியிருக்கின்றார்கள் நாம் என்ன சாப்பிட்டால் எந்த நோய் நமக்கு வருகிறது என்பது நாமே அறிவோம் அன்று சாப்பிட்ட அன்றே நாம் அதை உணர்வோம் அப்பொழுது அதை குறித்து வைத்துக் கொண்டோமே ஆனால் அதை தவிர்த்து கொள்ளலாம் அப்படி தவிர்த்து கொண்டால் நமக்கு மருந்து என்று ஒன்று வேண்டியதில்லை என்பதைத்தான் இந்த குறளிலே அவர் வலியுறுத்தி சொல்லிருக்கின்றார் அந்த வகையிலே நாம் என்னென்ன சாப்பிடுகின்ற பொழுது என்னென்ன நோய்க்கு ஆளோகிறோம் என்பதை நாம் அன்றாடம் குறித்து வைத்து கொண்டோமே ஆனால் நமக்கு நிச்சயமான ஆரோக்கியமான வாழ்வு அங்கே அமையும் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு நரம்புகள் பாதிக்கப்படும் அல்லது தோல் வகையிலே பாதிக்கப்படும் சோரியாசிஸ் என்று சொல்லுவார்கள் தோல் நோய்கள் நமைச்சல் அங்கே வரக்கூடிய நிலை கொப்புளங்கள் ஏற்படக்கூடிய நிலை அங்கே ஏற்படும் அதோடு கூட இந்த எலும்புகள் பாதிக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது அதனால்தான் சர்க்கரை என்பது ஒரு சைலண்ட் கில்லர் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இந்த சர்க்கரை நோயாளிகள் இந்த உணவு வகையிலே சாதாரணமாக கிழங்குகளை தவிர்க்க வேண்டும் கிழங்குகள் என்று சொல்லுகின்ற பொழுது எனி ரூட் என்று இரண்டு வார்த்தையிலே வாய்ப்பாடு என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் பூமிக்கு கீழே விளைகின்ற அத்தனையுமே மாவுச்சத்தை சேர்த்து வைக்கக்கூடிய பொருள்களாகும் ஆகையினாலே கிழங்குகள் என்று சொல்லுகின்ற அத்தனையும் இவர்கள் தவிர்ப்பது என்பது நல்லது அதோடு கூட இந்த சர்க்கரை என்று வந்துவிட்டால் சகோதரியாக இந்த இரத்த அழுத்தம் ஒன்று அங்கே சேர்ந்துவிடும் அது ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லுவார்கள் உயர் இரத்த அழுத்தம் இந்த சர்க்கரை நோயானது நரம்புகளை பாதிப்பதனாலே இந்த இரத்த அழுத்தத்துக்கு கொண்டாட்டமாக அது கூட வந்து அமைந்து விடுவதனாலே இவர்கள் இந்த உணவு வகையிலே சாதாரணமாக எண்ணெயை தவிர்ப்பது நல்லது கைகளை கழுவுகின்ற பொழுது சாதாரணமாக அந்த எண்ணெய் பிசுபிசுக்கு போக வேண்டும் தயிரை கூட இவர்கள் தவிர்ப்பது நல்லது ஒரு கப் தயிர் சாப்பிடுவதை விட பத்து கப்பு மோராக அது சாப்பிடுவது என்பது இவர்களுக்கு நல்ல பயக்கும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்படி சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த இரத்த அழுத்தம் வருவதோடு கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கொழுப்பும் அங்கே சேரக்கூடிய ஒரு நிலை உண்டு இவை மூன்றுமே உடற்பயிற்சியினாலே அது கட்டுப்படக்கூடியது என்பதை இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் அறுதிட்டு சொல்லியிருப்பதனாலே சர்க்கரை நோயாளிகள் அன்றாடம் வியர்க்க நடப்பது என்பதை சிறிது நேரம் பழக்கத்திலே வைத்து கொள்ள வேண்டும் அதோடு கூட உடல் உழைப்பை இவர்கள் உபயோகப்படுத்த வேண்டும் அடிக்கடி உணவை உண்பதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் இவர்களுக்கு சொல்லுவார்கள் இந்த அரிசி சீக்கிரத்திலே என்பதனாலே இவர்களுக்கு அடிக்கடி பசி ஏற்படும் அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அரிசி சாதத்தை இவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் கோதுமை அல்லது கேழ்வரகு எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவுரை சொல்லுவார்கள் இந்த கோதுமையும் சரி கேழ்வரகும் சரி ஒரு சாதாரணமாக நின்று நிதானமாக நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு உணவாக அமைகின்றது ஒரு சஸ்டெயின் ரிலீஸ் என்று ஆங்கிலத்திலே இதை சொல்வார்கள் சிறிது சிறிதாக கூடிய ஒரு உணவாக இந்த கோதுமையும் கேழ்வரகும் அமைவதனாலே இவர்கள் இந்த சர்க்கரை நோயாளிகள் கோதுமையும் கேழ்வரையும் எடுத்துக்கொள்வதனால் அடிக்கடி பசி எடுப்பது என்பது அங்கே தவிர்க்கப்படுகிறது அதோடு கூட ஒரு ஆரோக்கியமான ஒரு பலம் உள்ள ஒரு தானியமாக இவை இரண்டுமே விளங்குகின்றன என்பதனாலே இந்த கோதுமையும் கேழ்வரையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இந்த வகையிலே சர்க்கரை நோயாளிகள் சாதாரணமாக உணவு வகையிலே கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் உடலை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு எளிதிலே தோல் சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலே தினமும் நன்றாக குளிப்பது ஆரோக்கியமாக தோலை வைத்து கொள்வது என்கின்ற நிலையை இவர்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும் பிபி அடுத்தது இவர்களுக்கு வருகிறது என்று சொல்லுவதனாலே இவர்கள் பூண்டு இதை உணவிலே சாதாரணமாக தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த இரத்த அழுத்தமும் சரி கொழுப்பு சத்தும் சரி சர்க்கரையும் சரி தினமும் இரவு நேரத்திலே ஐந்து பல் பூண்டோடு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து ஒரு கோளை பாலோடு காய்ச்சி அன்றாடம் இரவிலே குடிக்கின்ற பொழுது இந்த மூன்று சகோதரிகளும் ஒருவரை விட்டு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு நம் உடலை விட்டு ஓடக்கூடிய ஒரு நிலை அங்கே நிச்சயமாக ஏற்படும் ஆகையினாலே இந்த சர்க்கரை நோயாளிகள் இரத்த அழுத்தம் உடையவர்கள் கொழுப்புச்சத்து மிகுந்தவர்கள் இவர்கள் இதை ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு தினமும் படுக்கின்ற பொழுது பாலோடு பூண்டு மஞ்சள் இவை இரண்டையும் சேர்த்து காய்ச்சி குடிப்பதனாலே இந்த மூன்று நோய்களும் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் இது பரம்பரையாக வருவது என்பதனாலே குழந்தைகளுக்கும் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது அது ஜுவனல் டயபெட்டிஸ் என்று சொல்வார்கள் நமக்கு சர்க்கரை வராமல் பார்த்து ஆனால் அடுத்த தலைமுறைக்கும் இது வராது என்பதை கவனத்திலே கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் சர்க்கரை என்று வந்துவிட்டால் அஞ்ச வேண்டாம் நம் அடுக்கலையிலே இருக்கின்றது பூண்டு மஞ்சள் வெந்தயம் இவற்றை கவனத்திலே கொள்ளுங்கள் அன்புக்குரிய நேயர்களே இந்த நிகழ்ச்சியை யூடியூபில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களையும் பார்க்கச் சொல்லி அறிவுறுத்துங்கள் நாடு நலம் பெறும் ஆரோக்கியம் நிலை பெறும் நன்றி வணக்கம்